ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீங்கள் பார்க்கும் பார்வையில் நபருக்கு நபர் வித்தியாசம் உண்டாகும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னும் ஞானத்தை நான் உனக்கு தருகிறேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும்போது கூட நான் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழி காட்டுகிறேன் இப்போது உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழி காட்டிக்கொண்டு இருப்பது நல்லதே நடக்கும் என் குழந்தையே நீ தைரியமாக இரு இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதே மாதிரி உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தொக்கியறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை பிறரின் நிலையை கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை உன் சாய் தேவாவான நான் பார்த்து உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் என் தங்கமே உன்னுடைய பிள்ளைகளைப் பற்றி நீ எந்த கவலையும் பட வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியிருந்தேன் என் மீது நீ முழு நம்பிக்கையை வைத்திருந்ததால் அந்த பாக்கியம் உனக்கு இப்போது கிடைக்கப்பெற்றது என்னை நம்பி உன் கடமைகளை செய்ய முயலும்போது உன் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக நானே இருக்கிறேன் அவர்களுக்கு குருவாய் இருந்து நான் வழி நடத்துவேன் இதை நீ மீண்டும் ஒரு முறை உணர்ந்திருப்பாய் நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்வில் என்றும் இணைந்துள்ளேன் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் என் பிள்ளையான நீ என்னை தேடி எங்கும் அலையாதே நான் உன் கூடவே தான் இருக்கிறேன் உனக்கு உதவியாக நான் எப்போதும் இருப்பேன் என்னை நம்பி என்னிடம் சரணடைந்துவிடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு